ஹாய் தம்பி. ஜி வணக்கம் ஜி, காலையில ஒரு வணக்கம் போட்டுறேன் ஜி. வணக்கம் வணக்கம். என்ன பண்றீங்க, என்ன இவ்வளவு மூலிகை வாங்கி வந்துருக்கீங்க பாரு, என்ன இது? அப்பளம் அப்பளம் முன்னாடி கிட்ட கூட பொரிச்சு சாப்பிடுறதுக்கா? நல்லா இருக்குதா? எல்லாம் அப்பளம் கப்பளம் எல்லாம் கிடையாது, எல்லாம் வந்து மருந்து மருந்து ஆயிட்டும் போகுது. எல்லாம் மக்களுக்கு ஆர்டர் கொடுத்த மக்களுக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் இன்னைக்கு. இது இல்லாமா? ஆமா, அது அதெல்லாம் உட்காந்து ரெடி பண்ணுக்கிறேன். என்ன இது, இது என்ன அப்பளம்? இதுதான் ஜாதி பத்திரி. ஜாதி ஜாதி பத்திரி ஜாதி பத்திரி அதுனா குச்சி குச்சா இருக்குது, எறும்பு குச்சி இருக்குதா? என்ன எல்லாம் சிரிக்கிறீங்க ஜி? ஒரு குடாஞ்சி என்ன என்ன தேய் பிசைஞ்சு வராத ஒரு தாயில் ஒரு பொருட்டுமா? ஏய் என்ன வைடாங்க, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான பொருள். அஞ்சு ரூபா கொடுத்துருங்க ஜி. தாய் தாய் வைடா வைடா. என்ன மட்டும் கொடுக்க மாட்டோம் கோடியே கரானு. எல்லாமே ஆண்மை குறைவு போகக்கூடிய மருந்துகள் தான் இது. ஆமாம் பாரு, அமக்கரா கிழங்கு, நீர்முள்ளி விதை, ஆலி விதை, அனாண்டை பார்த்தீங்கன்னா முள்ளங்கி விதை, பூனைக்காளி விதை, பாதாம் பிசினு, முருங்கை பிசினு, இது வந்து ஆவாரம் பிசினு, அமுகிற இது தேத்தாங்கொட்டை, திப்பிலி, நிலப்பனைக்கிழங்கு, அது வந்து பூமி சக்கரை கிழங்கு, வெங்காய விதை. இது கடுவு தானே கூட எங்க ஊரில் தாய் போனோம். அதுக்கு எதாவது நீர்முள்ளி விதை. இதுவா நீர்முள்ளியா? கடுவு ஜீர தாய் தண்ணி தண்ணியை வத்தில இருந்து அதுக்கு மெயினான விஷயமா அதுதான். தாய் தள்ளி போட்டுக்கிட்டுமா? அதான் தாமரை விதை, முருங்கை விதை, தாமரையா? மொத்தம் 24 வகையான ஐட்டத்தை போட்டு இன்னைக்கு மருந்து ரெடி பண்ணுறேன். இது இல்லாத திப்பு இது மிளகு திப்பிலி சுக்கு இன்னும் ஒரு 7-8 ஐட்டம் உள்ளதுது, அதெல்லாம் பொடி பண்ணி ஆயிடுச்சு, அதை காய வைக்கல. மொத்தம் இந்த 27 வகையான சரக்கையும் ரெடி பண்ணி அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா லக்கடி கரம் ஆயிடும். இது ரெடி பண்ணணும். ஆமாம், இன்னைக்கு இப்போ அரைச்சி அனுப்பணும். இதை அனுப்பணும் அனுப்பணும். அதனால் இதில் ஒரு முருங்கை தாயில் ஒரு 4 கூட நட்டு பார்ப்போம். மூலிகை தானே முளைக்கு முளைக்கு, அது ஏன் முளைக்காது போகுது? ஏன் உனக்கு கொடுத்து மனசு வர மாட்டேதா? ஏய், இதெல்லாம் மருந்துக்காக கொடுக்குற ஐட்டத்தை போய் எத்தாந்து நான் விதை நடுறேன் பாக்கெட்டில் போட்டுக்கிறேன்னு விளையாட்டு விஷயமா இது? 27 வகையான 27 இடத்துல போய் அழிஞ்சு தெரிஞ்சு வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணுறான். இது நான் என்ன சும்மா கொடுத்துருவேன், 2 ரூபா கொடுக்க போகிறான். அதெல்லாம் தப்பு, மருந்து யூஸ் பண்ணுறது மருந்துக்கு தான் யூஸ் பண்ணணும். எல்லாத்தையும் 8 ரூபா கொடுப்பேன் எனக்கு. ஆ, அது கொடுக்குறேன். ஆ சரி சரி, அதுதான் கேட்குறேன். போது போனவொடனே ஒரு 2000-3000 எடுத்துன்னு வா. ஏன் இப்போ கொஞ்சோண்டு கேட்டியடா? கொஞ்சோண்டு கொடுக்கறதுக்காது ஒரு நாளில் சாப்பிட்டாலாம் வேலை செய்யுமா என்ன? ஒரு 2-3 மாதம் சாப்பிட்ணும், புரியுதா? 3 மாதம் சாப்பிட்ணுதா? ஆமாம். எதில் கலந்து சாப்பிட்ணுதா? தேனில் கலந்து சாப்பிட்லாம், பாலில் கலந்து சாப்பிட்லாம், நெய்யில் கலந்து சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ஆக இது அத்தனை சரக்கும் சேர்த்து அரைச்சா எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் தோண்டு போய் தொங்கி போய் எழுந்திருக்காத 90 வயசு தாத்தா வந்தாலும் ஒரு 20 நாளில் லக்கடி கரமாக ஆரம்பிச்சிடும். சரி, புரியுதா? அதனால் இதுதான் நம்ம வந்து ஆண்மை குறைவுக்கு உண்டான அற்புதமான மருந்து. இந்த மெத்தடில் தான் பண்ணணும். நல்ல சந்தோஷம். இதுலேயும் வந்து இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு 6-7 சரகு இருக்குது. அதிமதுரங்குது, திப்பிலிக்குது, மிளகுக்குது, சுக்குக்குது, ஆடாத்தோட விதை, அதெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. இப்போ இங்கே இருக்குது மட்டுமே 24-23-22 வகையான சரகு இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ போயிட்டு மிஷின் கை குத்தி போட்டு உக்காந்து அரைக்கணும். அரைச்சி இன்றைக்கே பல பேருக்கு அனுப்பணும். நீ என்ன இப்போ பேண்ட் ஷர்ட்லாம் மாட்டி இங்கே வந்து இதெல்லாம் கேட்டுனுக்குறேன்? நான் வெளியே போகிறேன் இன்னைக்கு, காஞ்சிபுரம் வரைக்கும் போகணும், சங்கராச்சாரிய போய் பார்க்கணுமா. சரி, அதனால சரி, இது மறந்தாரு, இதுக்கு ஆள் இல்லைன்னு நீ மாதிரி அங்கே போகிறேன். இங்கே நான் வந்துடுறேன், அதில் வந்து அரைச்சிடலாம். சரி, வந்து அரிசி குத்துறேன்னா செலவு அதை பார்த்துடுறேன். எனக்கு கொஞ்சம் ஒரு டப்பாவில் போட்டு குத்து, டெய்லி ஒரு 100 பாலில் நீயே கலக்கி இங்கே குத்துரு, பாலை வாங்கி குத்து. அதே நானே குத்துறேன். ஏன்னா 3 மாதம் பார்த்து உனக்கு வாழ்க வாழ்க்கை வாழ்க வித்தியாபட்ட ஆள்லாம் எனக்கு வேணும். நீ போய் ஃபஸ்ட்டு காஞ்சிபுரம் போயிட்டு வந்துரு, அப்புறம் வந்து மருந்தார், அப்புறம் பார்த்துக்கலாம். உனக்கு சம்பளம் ஒன்றா கூட கொடுத்துறேன். போ போ இதில் தானா? வேற என்ன, இது தானா? என்ன வேகமாக போறியா? போய் உன் கையால் ஒரு 50 கூட வெளியே போகிறேன். இல்லை இல்லை, என்கிட்ட 10 ரூபா தான் கையில் கூட. பணம் இல்லைப்பா, இருக்கும்போது கேட்க மாட்டீங்க, இல்லாதப்போ வந்து கேட்குறீங்க. அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கும் உலக தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு, இருப்பதிலே ஆண்மை குறைவுக்கு அவசியமான மூலிகைகளை கொண்டு மருந்து அரைக்கிறோம். உங்களுக்கு தேவையெனில் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.
பிறகு இதை பார்த்து விட்டீர்கள், முக்கியமான பொருட்கள் பார்த்து விட்டீர்கள். இன்னும் முக்கியமான பொருட்கள், அரைத்து வைத்துள்ள பொருட்கள் இன்னும் ஒரு 6-7 பொருட்கள் இருக்குது. அனைத்தும் சேர்த்துக்கு 31 பொருட்கள் நான் சேர்த்து தான் அரைக்கிறோம். ஆண்மை குறைவுக்கு அற்புதமான ஒரு மருந்தாக இருக்கும் என்பதை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். வணக்கம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மாமா லைக் பண்ணுவாங்க. 10 கிடையாதா? ஆடா என்னடா இவன் வேறு பிச்சை ஏற்றுனுக்குறான். சாமியார்கள் போய் பிச்சை எடுத்தது தப்புன்னு சொல்கிறேன். நீ வெளியில் போகிறேன், சாமி கிட்ட தான் போய் பிச்சை எடுக்கிறீங்க. சாமியார் கிட்டமே பிச்சை எடுக்கிறதா? சரி, நீ 10 கொடுத்தல, இதாவது ஒன்று கூடும். அதை தொலைத, அதை தொட்டினா தான் வம்பு. இது கூட கொடுக்க மாட்டேன், எதுவும் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் நீ. சரி பரவாயில்ல. என்ன தம்பி வந்தம்மா, சந்தோஷம், பாய், கெத்து. சரி ஓகே. என்னம்மா மாமா காசு கொடுத்துட்டாரு பத்தியா? 100 ஜாலி 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 பத்தியா? 100 இந்த காஞ்சிபுரம் போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவேன். ஜாலி ஜாலி போட்டுக்குள்ள வரும் பாரு.